பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 96:13 வசனம், அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பார். இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருமுன் நாம் செய்ய வேண்டிய 7 காரியங்களை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதலாவது, பூமியின் குடிகள் எல்லாரும் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். இரண்டாவது, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். மூன்றாவது, கர்த்தருடைய நாமத்துக்குரிய காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். நான்காவது, பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்கள். ஐந்தாவது, கர்த்தருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஆறாவது, நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஏழாவது, அவருடைய மகிமையும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். முதல்ல பார்த்த 5 பாயிண்டும் நம்ம எப்படி ஆயத்தமா இருக்கிறது அப்படிங்கறதுக்காகவும், 6வது 7வது பாயிண்ட் மற்றவங்களை நம்ம எப்படி ஆயத்தப்படுத்துறது அப்படிங்கறத குறித்து தான் நம்ம பார்த்தோம். இந்த 96வது சங்கீதத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பாடுங்கள், அறிவியுங்கள், சொல்லுங்கள், செலுத்துங்கள், பிரவேசியுங்கள், தொழுது கொள்ளுங்கள், நடுங்குங்கள் அப்படிங்கிற வார்த்தைய நாம பார்க்க முடியும். இந்த 96வது சங்கீதத்தை எடுத்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க. ஏசப்பா சீக்கிரமா வருவார், நம்ம எல்லாரும் அதுக்கு ஆயத்தமா இருப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.